வணக்கம். நற்றினையின் 516வது செய்தி சேவை. அக்டோபர் 20, 2016, ஐப்பசி மாதம் 5ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். தமிழக உள்ளாட்சிகளின் நிர்வாகத்தை கவனிக்க தனி அதிகாரிகளை நியமிப்பதற்கான அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்கான அரசாணை தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அறிவித்த போனஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என AITUC வலியுறுத்தியுள்ளது. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி கே ரங்கராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து தவறாக வதந்தி பரப்பியதாக தூத்துக்குடி மாவட்டம் கோட்டையான்தோப்பு பகுதி விவேகானந்தா நகரைச் சேர்ந்த சகாயம் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் இந்த நிதியாண்டில் அனைத்து கால்நடைகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதற்கு கால்நடை துறையினருக்கு அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. காவிரி தொடர்பான தொழில்நுட்ப குழுவின் அறிக்கைகள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரியில் தென் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் விஞ்ஞானிகள் உலகளாவிய புதிய வேளாண் ஆராய்ச்சிகளில் ஈடுபட ரூபாய் 5.3 கோடியில் வேளாண் மகத்துவ மையம் அமைக்கப்படுகிறது. தமிழகத்தில் சம்பா சாகுபடி தோல்விக்கு மத்திய அரசும் காரணம் என்பதால் பயிர்க்கடன் தள்ளுபடி இழப்பீடு ஆகியவற்றுக்கான செலவில் பாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை கால கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக 1 பைசா கூட வசூலிக்க அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அமெரிக்கா செல்வதற்கான விசா பெறுவதற்கு வரும் டிசம்பர் மாதம் வரை நேர்காணலுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகள். சர்ச்சைக்குரிய முஸ்லிம் மதபோதகர் ஜாகிர் நாயக் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறுவதற்கான உரிமத்தை புதுப்பித்துக் கொடுத்ததற்காக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட மூத்த IAS அதிகாரி ஜி கே திவேதி 50 நாட்களுக்கு பின் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிராக 3 மாநிலங்கள் தொடர்ந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு காரணமானவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் பற்றிய வெளியுறவு செயலர் ஜெய்சங்கரின் கருத்து பாஜகவின் பொய்யை அம்பலப்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் சரமாரியாக விமர்சித்துள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS அரிஹந்த் சத்தமின்றி சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் கீழ் நீதிமன்றங்களின் நிலைமையையும் அதைவிட மோசமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் நச்சுத்தன்மை நிறைந்த சீனாவின் செயற்கை முட்டைகள் விற்பனைக்கு வந்திருப்பதாக பரவிய வதந்தியால் அம்மாநில மக்கள் மிகவும் பீதியடைந்துள்ளனர். இதனால் முட்டை விற்பனை கடுமையாக சரிந்துள்ளது. இலவச வைஃபை வசதியை பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்திய இடங்களின் வரிசையில் பாட்னா ரயில் நிலையம் முதலிடத்தை பிடித்துள்ளது. எனினும் இதில் பெரும்பாலானவை ஆபாச இணையதளங்களுக்காக தேர்தலாகவே இருந்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். ஈராக் மற்றும் அமெரிக்க தலைமையிலான ராணுவ படைகள் விரைவில் IS இயக்கத்தை ஈராக்கிலிருந்து வெளியேற்றும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஒபாமா தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் தன்னுடைய சக நண்பரை கொலை செய்த குற்றத்துக்காக இளவரசர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் புலம்புவதை நிறுத்திக் கொண்டு அதிபர் தேர்தலில் கவனம் செலுத்துமாறு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அறிவுரை கூறியுள்ளார். உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனில் நாளை முதல் 72 மணி நேர போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என அந்நாட்டுக்கான IANA சிறப்பு தூதர் இஸ்மாயில் உல் ஷேக் அகமது அறிவித்துள்ளார். வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் ஒரு கிராம் 2837 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 45 ரூபாய் 30 பைசா. நடப்பு நிதியாண்டில் 2ஆம் காலாண்டில் லட்சுமி விலாஸ் வங்கியின் நிகர லாபம் 45% உயர்ந்து ரூபாய் 65 கோடியாக இருக்கிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் துணை நிறுவனமான PNB ஹவுசிங் நிறுவனத்தின் பொதுப்பங்கு வெளியீடு அக்டோபர் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வெளியாக இருக்கிறது.
அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஆலோசித்து வருகிறது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவன செயல்பாடுகள் மிகவும் திட்டமிட்ட தொழில், சிறந்த நோக்கத்துக்காக உயர் தொழில்நுட்ப தரத்தில் அளிக்கப்படும் தொழில் என்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையேயான 2வது ஒருநாள் போட்டி டெல்லி பெரோஷா கோட்லா மைதானத்தில் வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெறுகிறது. ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் என்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவுக்கு நாட்டின் 3வது உயரிய விருதான பத்மபூஷன் வழங்கக்கோரி ஆந்திர அரசும் மத்திய அரசிடம் பரிந்துரைத்துள்ளது. சச்சின் தனது ஆரம்பகால கிரிக்கெட் வாழ்க்கையில் பயிற்சியாளராக இருந்த ரமாகாந்த் அச்ரேகரை தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் வரை தொடர்ந்து கௌரவித்து வந்தார். தற்போதும் குரு பூர்ணிமா நாளில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதுடன் ஆசியும் பெற்று வருகிறார். இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர வீராங்கனையான சாய்னா நவால் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தடகள கமிஷனின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான கடிதம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பச்சிடம் இருந்து சாய்னாவிடம் வழங்கப்பட்டுள்ளது. திரைச்செய்திகள். சுராஜ் இயக்கத்தில் விஷால் நடித்திருக்கும் கத்தி சண்டை திரைப்படம் நவம்பர் 18ஆம் தேதி வெளியாகும் என்று விஷால் அறிவித்துள்ளார். கேவி ஆனந்த், விஜய் சேதுபதி இணையும் கவன் என தலைப்பிட்டிருக்கிறது படக்குழு. நிக் ஆர்ட்ஸ் சக்கரவர்த்திக்காக தன்னுடைய சம்பளத்தில் பாதியை குறைத்து படம் எடுத்துக் கொடுத்தார் அஜித். கேவி ஆனந்த், விஜய் சேதுபதி இணையும் படத்திற்கு கவன் என தலைப்பிட்டிருக்கிறது படக்குழு. 2.0 படத்தில் பறவைகள் அனிமேட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகளை அமைத்திருக்கிறார் சங்கர். மும்பை திரைப்பட விழாவில் அக்டோபர் 22ஆம் தேதி என்று பாகுபலி 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியிடப்பட உள்ளது. இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. என்ற இணையதளத்தில் நற்றினியின் அனைத்து பதிவுகளையும் சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.